இன்றைக்கி நான் ஆல்டி அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேங்க. ஆல்டிங்கிறது ஒரு ஜெர்மன் கம்பெனி. இங்கே ஷாப்பிங் கார்ட் எடுக்கவே நம்ம பணம் கொடுக்கணும். அதை பற்றி தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இங்கே இருக்கிற ஷாப்பிங் கார்ட் எல்லாமே உன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கும். இது நம்ம வெறுமனை எழுத்து யூஸ் பண்ண முடியாது. இது திறக்கிறதுக்குனே ஒரு சாவி இருக்குது. அதுதாங்க இந்த 25 சென்ட் காயின். இந்த காயின் போட்டதும் லாக் ஓப்பன் ஆகி நம்ம ஷாப்பிங் கார்ட்டை எடுத்துக்கலாம். சூப்பரில்ல. அமெரிக்காவில் நம்ம வேறு எந்த க்ரோசரி ஸ்டோர் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ண தேவையில்லை. ஷாப்பிங் கார்ட்டை ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்டி மட்டும் ஒரு விதி விலக்கு. ஆல்டி ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்டோருங்க. இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் எதுவும் கிடைக்காது. இங்கே கோக், ஃபேண்டா, ஹர்ஷீஸ், டெய்ரி மில்க்னு பாப்புலர் பிராண்ட்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. இங்கே ஆல்டியோட லோக்கல் பிராண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஹை குவாலிட்டி, லோ காஸ்ட் தான் உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. நான் இங்கே அடிக்கடி வருவேங்க. இப்போ தான் உங்ககிட்ட இதை ஒரு வீடியோவாக காமிக்கிறேன். ஷாப்பிங் முடிஞ்சதும் என் கார்ட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இந்த கார்ட் வந்துட்டு கடைசியில் இருக்கிற கார்ட்டோட திரும்ப லிங்க் பண்ணிவிட்டு என்னுடைய 25 சென்ட்டை நான் திரும்ப எடுத்துட்டேன். எதுக்கு இந்த மாதிரி 25 சென்ட்டை கொடுத்து எடுத்து கார்ட்டில் வச்சு மறுபடி திரும்ப எடுக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.